ओम हुम रम चैतन्याय नमः, ओम अग्नये नमः, ओम हुम गणेशाय हुम, ओम गुरवे नमः, ओम परात्पर गुरवे नमः, ओम परम गुरवे नमः, ओम परमेश्वर गुरवे नमः, ओम महेंद्रे नमः, ओम महालक्ष्मी नमः, ओम गौमार्ये नमः, ओम वाराह्ये नमः, ओम ब्राह्म्ये नमः, ओम सामुंडाय नमः, ओम वैष्णवे नमः, ओम मागेश्वरे नमः, नमः शिवाय। मेरी पे ऑफ लाइफ न्यू जर्सी यूएसए चैनल पार्टनर श्री विष्णुमाया ज्योतिराराची सिरप्पु मय्यम चेन्नई इंडिया नडत्तुम ஜாமக்கோர் மூன்றாவது பேட்ச் இன்னைக்கு மூன்றாம் நாள் வருது. நான் உங்கள் ஆசிரியர் நாகராஜன் ராமசுவாமி. சரிங்களா, நேற்று வரை முதல் நாள் வந்து ஜாமக்கோள் எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்தோம். நேற்று இந்த ஆறுடம் கவி உதயம் கவிப்பு அது வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் இந்த உதயம் வந்து இன்னும் நிறையா பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஒரு சாம்பிள் சார்ட் போடலாம். ஏன்னா பாடம் படிச்சுக்கிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால சைமல்டேனியஸா இந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனையும் அப்படியே பார்த்துட்டு போவோம். நேற்று உங்க எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஏன்னா அதுல இன்னைக்கு 7:54 அதாவது 19:54 ஹவர்ஸுக்கு எல்லாரும் ஒரு ஜாமக்கோள் போட்டு குரூப்ல போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். சில பேர் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, இன்னைக்கு என்ன பண்ணலாம், அதில் மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். அது உதயத்தில் வந்து பொதுவாக என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இந்த ஜாமக்கோள் வந்து பண்டைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு வந்து விவசாயம்தான் பிரதானமாக இருக்கும். இந்த ஆடு மாடு கோழி அது வச்சிருக்கிறது தான் விவசாயமும், அதுதான் பெரிய தொழிலாக இருக்கும். ஆனால் அவர்கள் கேள்வி எல்லாமே அது சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஏன்னா அதனால இந்த புக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மூட நூல் வந்து அதுக்கேற்றபடி தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம மாடர்ன் இது இருக்கு இல்லைங்களா, இந்த மாடர்ன் டேஸ்க்கு ஏற்றபடி இதை கொஞ்சம் மாற்றி படித்தால்தான் நம்மால வந்து இதை புரிஞ்சு கொள்ள முடியும். சரிங்களா, அதுல நேற்று உதயம் வந்து வெவ்வேறு நிலைகளில் இருந்தால் அங்க வெவ்வேறு கோள்கள் இருந்தால் அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சொல்றேன், சொல்லிட்டு ஒரு 2-3 உதாரண ஜாதகம் போடுவோம். சரிங்களா, அப்போ இது உதயம். சரிங்களா, இந்த பொதுவா என்னென்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். பொதுவா இப்போ மாடர்ன் டேஸ்ல என்ன கேட்பாங்கன்னா, ஏன்னா இது வந்து பிரச்சனை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரச்சனை. பொதுவா வந்து சார் போர் போட போறோம், போர் போட்டா எங்களுக்கு தண்ணி கிடைக்குமா, என்ன எவ்வளவு ஆழத்துல தண்ணி கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக அந்த தண்ணி இருக்கிறத வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கே தெரியும். அந்த சில குறிப்பிட்ட வகை தாவரம் வந்து ஒரு இடத்துல வளருதுன்னா அந்த இடத்துல பூமி தண்ணி ரொம்ப மேலோட்டமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணுவாங்க, முழு தேங்காயை உள்ளங்கையில் வச்சு அப்படியே போவாங்க, ஒரு அந்த தண்ணி இருக்கிற வந்தோடனே அந்த தேங்காய் உருளும், அதை வச்சு பார்ப்பாங்க. அடுத்து ஒரு சில மரத்தோட குச்சி இருக்கு, அந்த குச்சியை வந்து இந்த கவன் மாதிரி கையில பிடிச்சிட்டு வி ஷேப்ல அந்த குச்சியை ஒடிச்சு உள்ளங்க ரெண்டு உள்ளங்கையில வந்து லேசா தொடுற மாதிரி வச்சுக்கிட்டு நடப்பாங்க. அந்த தண்ணீர் கடை வந்தோடனே அது சுத்த ஆரம்பிக்கும். சரிங்களா, இதெல்லாம் போட்டு இந்த இடத்துல போர் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்மகிட்ட வந்து கேட்பான். ஏன்னா அதுக்கு ஒரு அந்த எப்படி வீடு கட்டுறதுக்கு முகூர்த்தம் பார்க்குறாங்களோ அது மாதிரி போர் போடுறதுக்கும் முகூர்த்தம் பார்ப்பாங்க. முகூர்த்தம் பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் போர் போடுவாங்க. அது போட்டால் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்க வருவான். சரிங்களா, அப்படி அவன் கேள்வி கேட்க வரும் பொழுது நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம்
பார்ப்போம் சரிங்களா. முத ஒரு உதயம் ஒருத்தாள் ஒரு ஆள் வந்து கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்வம் என்பது கேள்வியை கேட்க தூண்டும். உதயம் என்பது நிகழ்கால பிரச்சனை. அப்போ முத வந்து ஆர்வம் அவர் என்ன கேள்வியை கேட்க தூண்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து வந்து இந்த நிகழ்கால பிரச்சனையை வந்து பார்க்கிறோம். இந்த நிகழ்கால பிரச்சனையை சொல்லும்போது அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு உண்டான பாவம் இருக்கு பார்த்தீங்களா. உதாரணமா அப்பாவை பத்தி கேட்கிறார். அப்பாவை பத்தி கேட்கிறேன்னா பாவம் என்னது? ஒன்பதாம் பாவம். அப்போ உதயம் முதல் ஒன்பதாம் பாவம் என. அடுத்து அம்மாவை பத்தி கேட்கிறார் நாலாம் பாவமா. அப்ப நாலில் அம்மா, மூணுனா உடன்பிறப்புகள், ஏழுனா வாழ்க்கை துணை, வியாபார கூட்டாளிகள் அப்படின்னு நம்ம எல்லாம் படிச்சு வச்சுக்கோம் இல்லையா பாவத்தை பத்தி. அங்க வந்து கவிப்பு இல்லாமல் இருந்தால் நல்லது. ஜாதகர் என்ன கேள்வி கேட்கின்றாரோ அந்த கேள்விக்கு உண்டான பாவகத்தில் கேள்வி நேரத்தில் கவிப்பு இல்லாமல் இருந்தால் நல்லது. ஏன் அப்படின்னு சொல்றோம்? கவிப்பு இருந்தாலே கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனைகள், என்ன நோய், இந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவா தான் காட்டும் சரிங்களா. அடுத்து இப்போ போர்வெல் வந்து ஒருத்தன் வந்து கேட்கறான்னு வச்சுக்கோங்க. சார் போர்வெல் போடலாமா அப்படின்னு முதல்ல கேட்கறான். போடலான்னா என்ன சொல்லணும்? உடனே முத வந்து உதயம் ஆர்வடத்துல ராகு இருக்கான்னு பார்க்கணும், இல்ல கவிப்பு இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து இந்த கேள்விக்கு உண்டான பாவம், நாலு லேண்ட் என்னது? நாலாம் பாவம். அந்த நாலாம் பாவம் லேண்ட்ல இருந்து வரக்கூடிய நீர் வந்து பதினோராம் பாவம். எனி இன்கம் என்ன? ஈல்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த ஈல்டு வந்து பதினொன்றாம் பாவம். அப்போ இங்க வந்து ஜலகிரகமான சந்திரன் சுக்கிரன் இருந்தா நல்லது சரிங்களா. ஆனா என்ன இருக்கக்கூடாது? ராகு கவிப்பு இருக்கக்கூடாது. அப்படின்னா மொத போர் போடலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி எவ்வளவு ஆழத்துல சார் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் இருந்தா குறைந்த ஆழத்திலே கிடைச்சிருப்பா. ஏன்னா அந்த தண்ணின்றது ஊருக்கு ஊரு வேறுபடும். என்ன மெட்ராஸ்ல இப்ப நாங்க இருக்க ஏரியால 180 அடியில தண்ணி கிடைக்கும். இதே இந்த கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆயிரக்கணக்கான அடி போடுவாங்க. 1000 அடி, 1500 அடி, சில இடத்துல எல்லாம் திருப்பூர்ல 3000 அடி போடுவாங்க. அப்போ குறைந்த ஆழம்ன்றது சென்னைக்கு என்னது? ஒரு 50-60 அடின்னு வச்சுக்கலாம். திருப்பூர் கோயம்புத்தூருக்கு என்னன்னு வச்சுக்கிறது? ஒரு 1000 அடின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ நீங்க வந்து ஜோதிடர், நிரந்தரமா ஒரு ஊர்ல தான் இருந்து தொழில் பண்ணுவீங்க. உங்கள்கிட்ட இது கேள்வி கேட்க வர்றவங்க உங்க லோக்கல் ஆளு தான் வருவாங்க. அப்போ அந்த லோக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க சொல்லணும். சந்திரன் இருந்தா இல்லப்பா போட்டோனிமே வந்துடும் அப்படின்னு சொல்லணும். அது இது சனி வருதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டீப் போர் போட்டாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லணும். ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ராகு இருந்தா நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அப்படின்னா இந்த திருப்பூர் மாதிரி வெரி டீப் 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 போர், 2000 அடி 3000 அடின்னு ஓட வேண்டிய சூழ்நிலை வரும் சரிங்களா. அடுத்து இந்த போர் போடுறதுக்கு வந்து ஒரு முகூர்த்தம் குறிப்பான். அதுக்கு வந்து நம்மகிட்ட கேட்பான், முதல் இதை கேட்பான், அடுத்து வந்து என்னைக்கு சார் போடலான்னு கேட்பான். என்ன நீ போடுற அன்னைக்கு பாப்பா அப்படின்னு சொல்லுவோம். உடனே வருவான், சார் நாளைக்கு வந்து போடலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்படி வரும் பொழுது என்ன மூத்த லக்னம்ன்றது என்னது? ஒரு ஏதோ சொப்போ சொல்ற டயத்துக்கு ஒரு இது போடுவீங்க. அதுல வந்து கவிப்பு இருக்கக்கூடாது. போட்டா ஃபெயிலியர், போன பிறகு தண்ணி வராது சரிங்களா. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு. அது போர் போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பொதுவாக என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றத
ஒரு எக்ஸாம்பிளோட, அதாவது ஜலராசி ஜலகிரகம் அது இருந்தால் பாசிட்டிவாக சொல்லலாம். இந்த ராகு கழிப்பு சனி இருந்தால் கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லணும். புரியுதுங்களா? அடுத்து என்ன கேட்பாங்க சார், கடன் வாங்கலாமான்னு கேட்பான். கடன் வாங்கலாமா, கடன் கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் கேட்பேன். நான் பேங்க்ல வந்து லோனுக்கு மூவ் பண்றேன், எனக்கு கடன் ஓகே ஆயிடுமா, என்ன நண்பர்கள்ட்ட போய் கடன் கேட்க போறேன். அப்படின்னு கேட்பான். அப்ப அப்படின்னு கேட்டா என்ன கிரகத்தை பாக்குறது, என்ன பாவத்தை பாக்குறது அப்படின்னு நமக்கு தெரியணும். கடனுக்கு உண்டான பாவம் எது? ஆறாம் பாவம். அப்போ உதயம் முதல் ஆறாம் பாவத்தை பார்க்கணும். அந்த சிக்ஸ்த் லார்டு எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அவரு உதயம் முதல் ஆறாவது லார்டு வந்து நீசமா இருக்கக்கூடாது, இல்ல கவிப்புல இருக்கக்கூடாது, இல்லாட்டி ராகு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தா கடன் கிடைக்காது, சரிங்களா? இல்ல கடன் வாங்கினா பிரச்சனை வரும். அதே மாதிரி உதயத்துக்கு 2-11 2-11 கவிப்பு இருக்கக்கூடாது. ஏன் சார் கேட்டீங்கன்னா, 2 தினமா, 11 ஆயபாவமா. அப்போ அந்த பாவகத்தில் உண்டான பாவகத்தில் ஒண்ணு கடன்கிறது ஒண்ணு, அடுத்து கடன் என்ன வாங்க போறீங்க, பைசா தானே கடன் வாங்க போறீங்க. அப்போ அந்த பைசாக்கு உண்டான பாவத்திலையும் அது இருக்கக்கூடாது. அப்புறம் பைசாக்கு உண்டான கிரகம் எது? குரு அப்படின்னா பெரும்பணம், சுக்கரன் அப்படின்னா சிறுபணம். ஏன்னா கொஞ்சமா கடன் வாங்குறீங்கன்னா சுக்கரன், ரொம்ப பெரிய அளவுல லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வாங்குறீங்கன்னா குரு. அப்ப அவங்களும் நீசம் கவிப்பு ராகுவோட இருக்கக்கூடாது, சரிங்களா? இதுதான் அதற்கு உண்டானது. அடுத்து என்ன பண்ணுவான், கடனை வாங்கிடுவானா, கடன் ஒண்ணு திருப்பி கட்டலன்னு சொல்லுவாங்க, என்ன வரும், பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போலீஸு இதெல்லாம் வருமா? அப்போ அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்க வேண்டும், சரிங்களா? அது கொஞ்சம் பார்ப்போம். இந்த மாதிரி கடன் வாங்கிட்டாரு, அவர் வந்து ஒழுங்க கடனை அடைக்கல, அதனால கோர்ட்டு கேஸு பம்பு வழக்குன்னு வருது. அப்போ அந்த கேஸு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயம் அப்படின்னு இருந்தா உதயாதிபதினு ஒருத்தர் இருப்பாரா, அவர் வந்து 3-11 என்னது முயற்சி, என்ன 11 என்னது ஆயபாவம். அப்போ 3-11 உதயாதிபதி இருந்தார், கோர்ட்டு கேஸ்ல வெற்றி நிச்சயம். உதாரணமா விருச்சிக உதயம்னு வச்சுக்கோங்க, விருச்சிக உதயத்துக்கு 3 பாவம் என்னது மகரம். மகரத்தில் வந்து செவ்வாய் உச்சமா, விருச்சிகத்துக்கு லார்டு யாரு, செவ்வாய். அப்ப விருச்சிக உதயத்துக்கு உதயாதிபதி வந்து செவ்வாய், அவர் 3 இடத்துல வந்து உச்சமாகிறார். இன்னொன்னு செவ்வாயினாலே போட்டியில் வெற்றி அடையும் தன்மை உடையது, அந்த வின் டு டெனன்சி டு வின் அப்படின்றாங்க இல்லையா, நான் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த தன்மை உடையது செவ்வாய். அப்போ அது இருந்தா, இது வந்து ஒரு உதாரணம், இருந்தா கண்டிப்பாக கோர்ட்டு இதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே இது அங்கே வந்து சனி உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 3-11 இந்த உதயத்துலேயோ சனி உட்காந்துருச்சுன்னா கோர்ட்டு தீர்ப்பு தாமதமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே இது சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தீர்ப்பு மிக விரைவில் தீர்ப்பு வரும், ஏன்னா சந்திரன் வந்து சுபர் வேற, அப்போ மிக விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லணும். அதே இது சுக்கரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுக்கரன் என்ன சொன்ன இப்போ தான் சொன்னேன், சிறு பணம் அப்படின்னு சொன்னோம். கோர்ட் வந்து அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸா, அரசாங்க அலுவலகம்னால அங்கே வந்து இந்த கையூட்டு ஏன்னா எல்லாமே கட்டிங் போட்டால் தான் வேலை நடக்கும். அப்போ எங்கெங்கே யார் யாரை கவனிக்கணுமோ அங்கே கவனிச்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, குரு இருந்தா குரு வந்து நியாயவாதி, என்ன நீதிபதி. அப்போ அது என்ன பண்ணுவாரு,
இந்த கோர்ட்டு வந்து புரளாங்காதுற பார்த்துட்டு எப்பா இது எதுக்குப்பா கோர்ட்டில் போய் வம்பு அடக்க நம்ம வந்து வக்கீலுக்கு காசை கொடுத்து நேரத்தையும் வீணடிக்கிறோம், நம்மளே உட்காந்து பேசி அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு வெளியே இவங்களா சுமூகமாக பேசி முடித்து கோர்ட்டில் போட்ட கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிடுவாங்க. சரிங்களா, இது வந்து குரு இருந்தாலும் நீங்கள் எப்படி சொல்லலாம். இதே இது ராகு அங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ராகுனால அன்எக்ஸ்பெக்டட் டிசீட் சீட் ஷாக். அப்போ என்ன பண்ணோம், வழக்கில் எதிர்பாராத ஒரு புதிய எதிர்ப்போம். என்ன சார் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்ப்போம், திடீர்னு கொரோனா வந்துச்சு கோர்ட்டெல்லாம் மூடி போயிட்டானா, அடுத்து என்ன பண்ணால் ஆன்லைன் கோர்ட் அப்படின்னா. ஆன்லைன் கோர்ட்னா ரொம்ப முக்கியமான கேஸ் மட்டும்தான் எடுப்போம், எல்லா கேஸும் எடுக்க மாட்டேன். அடுத்து என்ன பண்ணுவானுங்க, திடீர்னு குருனா ஜட்ஜா, ஜட்ஜை திடீர்னு மாற்றிடுவோம். புது ஜட்ஜ் வந்தோடனே அவர் போடுறக்கே நாளாகும், ரொம்ப நாளாகுதுன்னா வேற கோர்ட்டுக்கு கேஸை பிரித்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இல்லை அவர் போட்டவர் வந்தவர் வந்து நமக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி போயிட்டே இருக்கும், இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ராகு போய் அங்கே வந்து 3-11 இல்லை உதயத்தில் மாட்டுச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும். அது மாதிரி உதயத்திற்கு 7 கவிப்பு இல்லை 7th லார்டோட கவிப்புன்னு வச்சுக்கோங்க. கவிப்புனா என்னது, கிருஷ்ண நஷ்டம்னு சொல்லியிருக்கோம். உதயத்துக்கு 7 யாரு, லக்னம்னா நான், 7 நீ. அப்போ நீனா யாருங்க, ஆப்போசிட் பார்ட்டின்னு அர்த்தம். கேஸில் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி, அவருக்கு பிரச்சனை. ஏன்னா கட்டத்தை படிக்கும்போது ஒரு ரூல் இருக்கு, என்ன ரூல், லக்னம் முதல் 1-6 வந்து நமக்கு, 7-12 வந்து எதிராளிக்கு. அப்போ உதயம் முதல் 6 வீடு நமக்கா, அப்போ 7 எதிராளிக்கு போயிடுதா, அப்போ அங்கே போய் கவிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதிராளிக்கு பொருள் நஷ்டம் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பாவம் வேலை செய்யுதுன்னா அதற்கு எதிர்பாவமும் வேலை செய்யும். அது வந்து ஜோதிடத்தில் ரூல், பாரம்பரிய ஜோதிடத்தில் அது ஒரு ரூல். ஏன்னா உதாரணமாக ஒரு 4 பாவம் இருக்குது, 10 பாவம், 4 ஆப்போசிட் என்னது 10, 4 பாவம்ன்றது என்னது வீடு வாசல் மனை என்ன சுகம் சொத்து சுகம் எல்லாம், 10 என்னது தொழில். அப்போது நீங்கள் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணால் ஆப்போசிட் பாவம் வேலை செய்யும். அப்போது உங்கள் சொத்துக்களை கடன் வைத்து புதிய தொழில் வாங்குவீர்கள். இங்கே 4 பாவத்துக்கு வாங்க, புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேருந்து வாங்குவீங்க, தொழிலில் இருந்தால் உங்கள் லாபத்தை எடுத்து 4 பாவத்தில் போட்டு வீடு வாங்குவீங்க. அப்போது இது ரெண்டு இந்த இன்டர் கனெக்டிவிட்டி வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியுதா. அப்போது இதே மாதிரி தான் எல்லா பாவமும் வேலை செய்யும். இன்னொரு உதாரணம் பார்க்கலாமா, 3 பாவம், 3 பாவத்துக்கு ஆப்போசிட் என்னது 9 பாவம். 3 என்னது உடன்பிறப்புகள், 9 என்னது தந்தை அப்பா ஃபாதர். சரிங்களா, அப்போ உடன்பிறப்புகள் மீது நீங்க கை வச்சீங்கன்னா அப்பா ரியாக்ட் பண்ணுவாரா, அப்பா மேல கை வச்சா உடன்பிறப்புகள் ரியாக்ட் பண்ணுவாங்களா. அப்போ எப்பயுமே இந்த எதிர்பாவங்கள் வந்து வேலை செய்யும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல போய் புதன் இருக்கு, அது நீசமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. புதன்னாலே டாக்குமெண்டேஷன், நேற்றே சொல்லியிருக்கேன், டாக்குமெண்டேஷன் ரைட்டிங் கம்யூனிகேஷன். அப்போ என்ன பண்ணோம், டாக்குமெண்ட் வந்து தப்பாக போயிடும் சொல்லி சொல்லியிருக்கேன். டாக்குமெண்ட் தப்பாகிட்டா என்னாகும், வழக்கு டிஸ்மிஸ் ஆகிடும். இது கட்சிக்காரர் சமர்ப்பித்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சரியாக இல்லை, தப்பு தவறுமா இருக்கு, அதனால் இந்த வழக்கில் வந்து நியாயம் இல்லை என்று வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுறார். சரிங்களா, அடுத்து வந்து குருனா நீதிபதின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே குரு வந்து நேர்கதியில் இருந்தால் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் அதுக்காக ட்ரை பண்ணுவார்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதே குரு வந்து நீச குரு ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது குருனா நீதிபதி, ஏன்னா அப்போ தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்காது அப்படின்னு, அது நீங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் படித்தது தான். ஆனால் ஜாமக்கோட அதை கொஞ்சம் அப்படி காலத்திற்கு ஏற்றபடி மாற்றி சொல்லணும். இது வந்து உங்களுக்கு பழக பழக தான் வரும்.
ஏன்னா நான் உங்களுக்கு நடைமுறையில பொதுவாக வர்றத உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு கட்டம் வந்துச்சு, அந்த கட்டத்தை இப்போ போடுவோம். ஏன்னா அது போட்டால் உங்களுக்கு எப்படி ஒரு ரியல் கேஸ் இதை படிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அது முன்னாடி இந்த வெளிநாடு எல்லாரும் ஃபாரின் போட்டான்னு சொல்லி கேட்பாங்க பார்த்தீங்களா. அப்போது ஃபாரின் என்னது, முதல் ராகு, அடுத்து 9ஆம் பாவம், 12ஆம் பாவம். அதில் குறிப்பாக 12ஆம் பாவம் என்பது வெளிநாடு, 9 என்பது தூர பயணம், 3ங்கிறது ஷார்ட் ஜேர்னி. அப்போ இப்போ கேள்வி வந்து வெளிநாடு போனான்னு பார்த்தா ராகு 12ஆம் பாவம் எங்கே இருக்கு, அந்த லார்டு எங்கே இருக்கா, 12th லார்டு எங்கே, இல்லை 9th லார்டு இவர் வந்து எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ 9th லார்டு வந்து உச்சமாக இருக்கிறார், எஸ் சார், அவர் ஃபாரின் போவார் சொல்லிடலாம். அடுத்து உதயத்தை நோக்கி ராகு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்பையும் இவர் ஃபாரின் போவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதே இது 2, 9, 11, 12 இதில் போய் கவிப்பு இல்லாட்டி இந்த பாவக அதிபதி வந்து நீசமாயிட்டாங்கன்னு வச்சுப்பேன். ஏன் 9, 12 நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்ன சொன்னோம், 9னா பயணம், 12னா வெளிநாடு அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த அதிபதி 2, 11 எதுக்காக சார் எடுக்கிறது, 2னா தனம், ஏகப்பா வாரின் போகிறாங்க, எல்லாருமே பைசா சம்பாதிக்கிறதுக்கு தானே போகிறாங்க. 11ன்றது என்னது, ஆயபாவம். அப்போ இந்த இடங்களில் உதயம் முதல் 2, 9, 11, 12 கவிப்பு இருந்தால் அல்லது இந்த அதிபதிகளோடு கவிப்பு இருந்தால் என்ன, கேள்வியாளரால் வெளிநாடு செல்ல முடியாது. அடுத்து எதுக்காக சார் வெளிநாடு போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஒருத்தர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போவார், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஒருத்தர் வேலைக்காக போவார், இன்னொருத்தர் நான் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ரு பிஸ்னஸ் விஷயமாக போகிறேன் அப்படிம்பாரு, இன்னொருத்தர் வந்து நான் ஜாலியாக போகிறேன் அப்படிம்பாரு. அப்போது அது எந்த பாவங்களில் இந்த ராகு உட்கார்ந்துருக்கு, இந்த 2, 9, 11, 12 அதிபதி உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து அவர் எதற்காக போறாரு. இப்போ 4ஆம் பாவத்தில் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்போ ஜாலி, இது 4னா இதுவா, கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி, ஹாலிடே ட்ரிப் போறேன்னு சொல்லலாம். இன்னொன்று 4ன்றது குடும்பத்தையும் குறிக்கும், டே டு இது ஃபேமிலி. 2ன்றது நம்ம அம்மா அப்பா உடன்பிறப்புகளோடு இருக்கிற குடும்பம், 4ன்றது நியூக்ளியர் ஃபேமிலி, நான், எனது மனைவி, எனது குழந்தைகள் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது 4ஆம் பாவம். அப்போது நான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டுக்காக போகிறேன், அங்கே குடியுரிமை வாங்குவதற்காக போகிறேன் அப்படி கூட சொல்லலாம், சரிங்களா. இப்போ இந்த தொழில் காரகன் வந்து சனியா, அது வந்து 10ஆம் பாவமா, தொழில் காரகன் சனி 10ஆம் பாவம், 10ஆம் பாவத்தில் ஆடு யாராக வேணாலும் இருக்கலாம். அப்போது இவங்க வந்து புதுசாக ஒரு ஆள் தொழில் தொடங்கணும்னு வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள், அவர் நீசமாக இருக்கக்கூடாது, 10th லார்டு நீசமாக இருக்கக்கூடாது, சனி 10th லார்டோட கவிப்பு இருக்கக்கூடாது, சரிங்களா. அப்புறம் 2ஆம் பாவம்ன்றது தனம், இந்த பைசா கேபிட்டல், ஃபேமிலி கேபிட்டல் இருக்கு இல்லையா, குடும்ப சொத்து அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா இதெல்லாம் அப்ளிக்ட் ஆகிருக்கக்கூடாது, குறிப்பாக கவிப்பு இருக்கக்கூடாது, நீசமாகக்கூடாது அப்படின்னா புதிய தொழில் தொடங்குவது நாட் அட்வைசபிள், சரிங்களா. இந்த பாருங்க, ஜாதகத்தை பார்த்து சொல்றது வேற, பிரசனத்தை பார்த்து சொல்றது வேற. அதுக்கு நான் இன்னைக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 கட்டம் வந்துச்சு, 2 பேருமே இன்னைக்கு பார்த்தாங்க, 2 பேரும் ஒரே கிளி தான் கேட்குறாங்க, இடம் சம்பந்தமான பிரச்சனை, சரிங்களா. ஆனா 2 பேருமே எனக்கு ஜாம கொள்ள சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கட்டத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க, என்ன ஜனன ஜாதகத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ கூட நம்ம சொல்ல தெரியணும், அது எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணுவாங்க, திருமணத்துக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. திருமணம்னா உதயம் வந்து ஆண்னு எடுத்துக்கோங்க, ஆர்வலம் வந்து பெண் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா திருமணம்னா ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கணும் இல்லையா, மணமகன் மணமகள் இருக்கணும். அப்போ உதயம் என்பது மணமகன், ஆர்வலம் என்பது மணமகள், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் உதயம் ஆர்வலத்தில் நீச கிரகங்கள் இருக்கக்கூடாது, ஏன்னா அது மணமகன் மணமகளை குறிக்குது இல்லையா. அப்போ இருந்தா என்னாகும்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டு ஆளுங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, மாப்பிள்ளை வீட்டு ஆளு பிரச்சனை பண்றாங்க, பொண்ணு வீட்டு ஆளு பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா.
ஸோ அது வந்து உதய மாறுடத்தில் வந்து நீசக்கரங்கள் இருந்தாலோ கழிப்பு இருந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனைகளை அவர்கள் செய்வார்கள். அப்புறம் உதயம் உதயாதிபதி, ஆரூடம் ஆரூடாதிபதி. ஏன்னா திருமணம் என்பது ஏழாம் பாவம். அப்போ அந்த பாவம் அந்த லார்ட் செவன்த் லார்ட். அப்புறம் இரண்டு என்பது குடும்பம், சரிங்களா? அப்போ செகண்ட் ஹவுஸ் ஆர் செகண்ட் லார்ட், இவர்களோடு கவிப்பு இருக்கக்கூடாது. திருமணத்தை பற்றி கேள்விப்படும் பொழுது இந்த இடங்களில் இவர்கள் இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? உதயம் உதயாதிபதி, ஆரூடம் ஆரூடாதிபதி, செவன்த் ஹவுஸ் செவன்த் லார்ட், செகண்ட் ஹவுஸ் செகண்ட் லார்ட். இந்த இடத்துல வந்து கவிப்பு இருக்கக்கூடாது, இருந்தால் பிரச்சனைகளை சொல்லும். உதயம் சம்பந்தப்பட்டதில் இருந்தால் மாப்பிள்ளை வீட்டாரும், ஆரூடம் சம்பந்தப்பட்டதில் இருந்தால் பெண் வீட்டார்களும் பிரச்சனைகளை பண்ணுவாங்க. அடுத்து வந்து பொதுவாக அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு வந்து கேள்வி கேட்போம். என்ன ஆக்சிடென்ட்? வாகனத்தை குறிக்கக்கூடியது என்னது? சுக்கரன். சுக்கரன் தான் வாகனத்தை குறிக்கக்கூடியது. என்ன அப்போ இந்த எய்த் லார்டு தான் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம், சரிங்களா? அப்போ உதாரணம் வந்து ஒரு மீன உதயம்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து சுக்கரன் வந்து உச்சம், ஏன்னா வாகனத்தை குறிக்கக்கூடிய சூரியன் உச்சம், சுக்கரன் உச்சம். இப்போ அந்த உதயத்தை நோக்கி எய்த் லார்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது உதயத்தை தொடும் பொழுது கண்டிப்பாக வாகனம் விபத்துக்கு உள்ளாகும். அடுத்து வந்து சனி செவ்வாய். இந்த சனி செவ்வாய்னா அந்த காம்பினேஷன் பேர் யமா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அது விபத்தை குறிக்கக்கூடியது, சரிங்களா? இந்த செவ்வாய் வந்து நெருப்பால் சம்பந்தப்பட்ட விபத்து, மின் சம்பந்தமான விபத்துகளை குறிக்கக்கூடியது. சனின்றது விபத்தை குறிக்கக்கூடியது. இவங்க போய் இந்த சுக்கரனோட பார்க்குறாங்க இல்லை சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது விபத்தை குறிக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டுறதுக்கு கேட்பாங்க, சார் இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, புது வீடு கட்டலாமா, இல்லை பழைய வீடை வாங்கலாமா, நான் வீடு வாங்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சார் நான் ஒரு வீட்டுக்கு இப்போ தான் சார் போனேன், வாடகைக்கு போனேன், இல்லாட்டி புதுசாக கூடி போனேன், எனக்கு வீட்டில் பிரச்சனை, என்ன பிரச்சனை பார்த்து சொல்லுங்க. இந்த மாதிரி வீடு சம்பந்தமான கேள்விகளை கேட்பார்கள். வீடுனாலே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மொதல் புதன் என்பது காளி நிறத்தை குறிக்கும், எம்டி லேண்டு, சரிங்களா? அதில் செவ்வாய் வந்து வீடை குறிக்கும், விளை நிலத்தையும் குறிக்கும், அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு இல்லையா அதையும் குறிக்கும். வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் தோன்றாங்க பார்த்தீங்களா, அது வந்து சனி, பூமிக்கு கீழே அப்படின்னா வானம் தோன்றதுன்னு இல்லையா, அது வந்து சனி குறிக்கும். அடுத்து வீடு அப்படின்னா கே, புது வீடு அப்படின்னா கேதுன்னு அர்த்தம். என்ன வளைய வீடுனா சனி அப்படின்னு அர்த்தம், மாடி வீடு அப்படின்னா சூரியன் அர்த்தம், சரிங்களா? பாலடைந்த வீடு அபேண்டன்ட் ஹவுஸ் அப்படின்னா ராகு கேது, சரிங்களா? சில இடம் வந்து பாலடைய போட்டுப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா போட்டச்சவர் மட்டும் கட்டிப்பான் அப்படியே நிற்கும், சில பேர் அஸ்திவாரம் வரைக்கும் போட்டுப்பான் அப்படியே நிற்கும், சரிங்களா? அப்பனா அங்கே வந்து ராகு கேது தோஷம் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு சில பாயிண்ட் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோ. முதல் நாலாம் இடம் வந்து வீட்டை குறிப்பதா, வீடு அப்படின்னா நாலாம் பாவம். அப்போ அங்கே என்ன செய்யணும், செவ்வாய் இருக்கலாம் சுக்கரன் இருக்கலாம், ஏன்னா சுக்கரன் வந்து அந்த கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரியை குறிக்கக்கூடியவர். ஏன்னா சுக்கரன்னா நல்ல வசதியான பங்களானா, நல்ல ரிச்சான பங்களான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது நல்லா தோட்டம் துறவோட, வீட்டை சுற்றி தோட்டம் எல்லாம் இருக்கும், இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கும், வீட்டை சுற்றி தோட்டம் இருக்கும், அந்த மாதிரி வீடெல்லாம் சுக்கரன் குறிக்கக்கூடியது. அப்போது அங்கே செவ்வாய் சுக்கரன் இருக்கலாம், ஆனால் கவிப்பு இருக்கக்கூடாது, சரிங்களா? ராகு கேது இருக்கக்கூடாது. அது மாதிரி இவங்க வந்து நீசமடையக்கூடாது, செவ்வாய் எங்கே நீசமடையும், கடகத்தில். அப்போ அது நாலாம் பாவம்னா மேஷத்தில் உதயம் இருந்தால் நாளில் வந்து செவ்வாய் நீசம், அது இருக்கக்கூடாது.
அடுத்து சுக்கிரன் எங்க நீசம், புதன் நீசம், இது கன்னியால நீசம். அப்ப மிதுனத்துல உதயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புதன் வந்து கன்னியால நீசம் ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது, இந்த இடங்கள்ல வந்து கூட கவிப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இப்ப வந்து மீன உதயம்னு வச்சுக்கோங்க, மீன உதயம் அப்ப நாலாம் இடம் வந்து என்னது, புதனா. அப்போ அங்க வந்து புதனோட வீடு, புதனா என்ன சொன்னோம், காளிமனைன்னு சொன்னோம். ஏன்னா அங்க புதன் இருந்தாலோ இல்ல புதனோடு, புதன் இருந்தா ஓகே, ஆனா புதனோடு கவிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல புதன் இல்ல சார், வெறும் கவிப்பு மட்டும் இருக்கு. மீன உதயம் நாலாம் பாவம் வந்து மிதுனம், அங்க வந்து புதன் எங்கேயோ இருக்காரு, ஆனா மிதுனத்துல வந்து கவிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நேரத்துல போய் அந்த காளிமனை வாங்கக்கூடாது. என்னாகும், வாங்கினா புதனோட வீடா, டாக் மண்ல ப்ராப்ளம் வரும், வில்லங்க சொத்தாகி விடும். சரிங்களா, அப்போ சூரியனா மாடி வீடுன்னு சொன்னோம். சூரியன் இருந்து சூரியன் போய் கவிப்புல மாட்டிக்கிட்டாரு, சூரியன் நீசம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சூரியன் எங்க துலாத்துல நீச்சமா வரும், தூணாம் நீச்சமானா நாலாம் பாவமா வரணும், என்னது கடக உதயமா இருக்கணும். அப்படி இருந்துட்டா அவர்களால் மாடி வீடு கட்ட முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மொத பைசா ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு முத கிரவுண்ட் ஃப்ளோரை கட்டிடுவோம், அப்புறம் வந்துட்டு மாடி கட்டலாம், பின்னாடி காசு வரும்போது மாடி கட்டலாம். அப்படி மாடி கட்டலாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் லோன் கீன் வாங்க வேண்டியிருக்கும். அப்போ வந்து சார் கட்டலாமான்னு கேட்பான். அப்போ வந்து சூரியன் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்பா கெட்டாதப்பா, வீணா பிரச்சனையில மாட்டிக்கிடுவேன், அரசாங்கம் சம்பந்தமான பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிடுவேன், என்னது கடன் வாங்கிட்டு கேட்டதுன்னா கோர்ட்டு கேஸ், ஒன்று கோர்ட்டு கேஸ்னா அரசாங்கம் தானே, அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும். சப்போஸ் அங்க கவிப்பு இருந்தா எல்லாமே நெகட்டிவா சொல்லணும். அப்ப கவிப்புக்கு பாசிட்டிவே கிடையாது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாலாம் இடத்துல வந்து கவிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீடை விற்கலாமான்னு கேக்குறான். இப்ப இவ்வளவுலாம் நம்ம பார்த்தது கெட்டலாமா வாங்கலாமான்னு கேட்டு, இப்போ வீடை விற்கலாமான்னு கேட்டான்னா எஸ் விற்கலாம்னு சொல்லி, ஏன்னா கவிப்பு வந்து ஈஸியா டிஸ்போஸ் பண்ண வச்சிடும். சரிங்களா, ஏன்னா எல்லாரும் அவசரத்தை என்ன வீடை யாரும் புது லேஸ்க்குள்ள வைக்க மாட்டாங்க, ஏன்னா திருப்பி வேற சொத்து வாங்குற மாதிரி இருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது மெடிக்கல் செலவு, கல்யாண செலவு, என்ன அந்த மாதிரி, இல்லை எஜுகேஷன் லோன், ஏன்னா இப்போ ஃபாரின் போய் எஜுகேஷன் லோன்லாம் போட்டால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போடுறாங்க. எங்கிட்ட கடனை வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு பேசாம வித்துருவோம், அப்புறம் ஃபுல்லாக சம்பாதிக்க விட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது கவிப்பு வந்து நாலாம் வருஷத்தில் இருந்தால் விற்கிறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்ன அடுத்து சார் எப்போ சார் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. உதயத்தை நோக்கி ஒரு கோல் வரும் இல்லைங்களா, ஏன்னா அந்த கோளோட தசா அல்லது புத்தி அந்த காலத்தில் வீடு கட்டலாம் கெட்டுனா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக முடிஞ்சு. சரிங்களா, அடுத்து உதயத்திற்கு மூணில் கவிப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க, நாலில் கவிப்பு இருந்தால் விற்கலான்னு சொன்னோம், ஏன்னா மூணில் கவிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மூணுனா முயற்சி. அப்போ விற்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களால் விற்கவே முடியாது. நம்மகிட்ட ஒரு கேஸ் இருக்கு, ஒரு ஆள் 50 லட்சம் ரூபா கடன் வாங்கிட்டார். சரிங்களா, அவர் ஒரு லேண்ட் வச்சுருக்காரு, அந்த லேண்டை விற்றா கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லிட்டு அந்த லேண்டை விற்கிறதுக்கு அவருக்கு ட்ரை பண்ணுறார். கரெக்டாக சனி தசை ஆரம்பிச்சு அப்புறம் அவர் கடன் வாங்க ஆரம்பித்தார், முதல் 5 லட்சம் ரூபா கடன் வாங்கினார். வாங்கி இப்போ அவர் சனி தசை வந்து 15 வருஷம் முடிஞ்சு, 15 வருஷத்துக்குள்ள அவருக்கு ஒரு பைசா சம்பாத்தியம் இல்லாமல் அந்த 5 லட்சம் ரூபா கடன் வாங்கினது வட்டி மறுபடியும் மேலே மேலே கடன் வாங்கி 50 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அந்த சொத்தை விற்று அவர் அந்த கடன் அடைச்சலான்னு பார்த்தா அவரால் அந்த சொத்தை விற்கவே முடியல. அவருக்கு பக்கத்து இடம் விற்கிது, பின்னத்து இடம் விற்கிது, எதிர்த்த இடம் விற்கிது, இவர் இடத்த மட்டும் ஒரு வேலை வாங்க மாட்டேங்குது. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும். இது வந்து 5ஆம் இடத்தில், உதயத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து கவிப்பு இருக்கும்போது என்ன அவன் வந்து கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சொத்து, அந்த வீடு இல்லை இடமோ பூர்வீக சொத்தாக இருக்கும். 5னா பூர்வீகம் சொல்கிறோம் இல்லையா, அப்போது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயமாக அது இருக்கும். சரிங்களா, சரி இப்போ வந்து இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், எதற்கு எப்படி பார்க்கணும்னு.
இன்னும் ஒன்று பார்த்துடலாமா, இன்னொன்று முக்கியமானது என்னது, உறவுகள். நமக்கு சொந்த பந்தம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை எங்கே பார்க்கறது? இப்போ தான் சொன்னேன், மூணுனா உடன்பிறப்புகள், ஒன்பதுனா அப்பா, நாலுனா அம்மா, என்ன அஞ்சுனா தாய்மாமன், என்ன ஆறுனா வேலையாட்கள், ஏழுனா தொழில் கூட்டாளிகள். இப்படி ஒன்னொன்றுக்கு ஒரு உறவு முறை வச்சுருக்கோம் இல்லையா, பத்துனா மாமனார், அந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி உறவுகளோட எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதயம் முதல் இந்த பாவத்தை பார்க்குறோம், அங்கே வந்து கவிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக பிரச்சனை. ஏன்னா இப்போ நாலாம் பாவம் அம்மா, அம்மாங்க சந்திரன் இருக்குன்னா நோ ப்ராப்ளம், ஏன்னா சூரியன் இருக்குன்னா நோ ப்ராப்ளம், செவ்வாய் இருக்குன்னா நோ ப்ராப்ளம், ஏன்னா ஆனால் இந்த ராகுக்கு இது பார்த்துருச்சு, இல்லை கவிப்பு பிரச்சனை ஆயிடுச்சு, இல்லை நீசம் ஆயிடுச்சு, ரெபிலிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அவர்களோடு எனிமிட்டி வரும், பகைமை வரும், பகை என்ன. சூரியன் இருந்தால் என்ன வரும், அப்பாவோட எனிமிட்டி வரும், ஏன்னா சூரியன் நீசமாக இருந்தாலோ சூரியனோடு கவிப்பு இருந்தாலோ, சந்திரன்னா அம்மாவோடு சந்திரன் நீசமா இருக்கு கவிப்பு இருக்கு, கேள்விகள் உறவு பத்தியது அப்படின்னா அம்மாவோடு இனிமிட்டி வரும், புதன்னா தாய்மாமன், செவ்வாய்னா உடன்பிறப்புகள், குரு அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, இந்த அம்மா அப்பாவுக்கு வயசாயிடுச்சுன்னா நேச்சுரலி மகன் மகளை தான் டெப்பன் பண்ணியிருப்பாங்க, குரு வந்து அந்த இடத்துல நீசமாயிட்டாரு, இல்லாட்டி கவிப்பு ராகேதோட சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, பையன் பிள்ளைய கடைசி காலத்துல பார்க்க மாட்டான் சரிங்களா, அது எது சுக்கரன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மகள் கடைசி காலத்துல அம்மா அப்பாவா பார்க்க மாட்டா சரிங்களா அப்படின்னு சொல்ல தெரியணும். அதுவே மீன உதயமாகி அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, மீன உதயமாகி சூரியனோ சந்திரனோ நீசமாயிடுச்சு, இல்லாட்டி கவிப்புல இருக்கு, இல்லாட்டி ராகுக்கு இதுல போய் மாட்டிக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசி காலம் மீனம்ன்றது பன்னிரெண்டாம் பாவம், காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் பாவம், பராசரர் என்ன சொல்றாரு, அந்தியா அப்படின்றாரு, அந்தியானா கடைசி காலம்னு அர்த்தம். அப்போ கடைசி காலத்தில் மகன் மகள் கீழே இவங்களை பார்க்க மாட்டாங்க, அம்மா அப்பாவை பார்க்க மாட்டாங்க, இது வந்து ஜாமக்கோள் பிரசனம் பார்க்கக்கூடிய காலத்தில், எப்போ நீங்க ஜனனகால ஜாதகத்துல பார்க்கக்கூடாது சரிங்களா. இப்ப நான் சொன்ன ரூல் எல்லாமே ஜாமக்கோள் பிரசனத்துக்கு சார், இது எப்படி சார் நீங்க பாட்டில் சொல்லிக்கிட்டே போறீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் ஒன்று ரெண்டு போட்டிங்கன்னா தான் சார் எங்களுக்கு வேலைக்காகும் அப்படின்னு சொல்றீங்க சரிங்களா. இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம் சரிங்களா, ஒரு கட்டம் போட்டுக்கோங்க, கட்டம் போட்டுக்கோங்க, இது வந்து இன்னைக்கு வந்த ஜாதகம், இன்னைக்கு காலையில ஒருத்தர் கூப்பிட்டாரு, கூப்பிட்டுட்டு சார் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேட்டார், டக்குன்னு கையோட ஜாமக்கூடு போட்டு ரெண்டே நிமிஷத்துல அவருக்கு பதில் சொல்லியாச்சு, ஹி இஸ் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட், நீங்க சொன்னா எல்லாம் கரெக்டு சார், ஹவு டு ஓவர் கம் இட் அப்படின்னு சொல்லி கைடன்ஸ் கேட்டார், அதையும் சொல்லியாச்சு சரிங்களா. இப்ப என்னன்னு சொல்லட்டா, சரி கட்ட போட்டுக்கிட்டீங்களா, முத வந்து என்ன பண்ணலாம், ஜாமக்கோள் கிரகம் போடலாம், இன்னைக்கு என்ன கிழமை, முதல் இது டேட்டா தரேன் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு 14/7/21 அப்படின்னு நடுவில் எழுதிக்கோங்க, கட்டத்துக்கு நடுவில் ஒரு ஸ்கொயர் இருக்கும் இல்லையா, அங்கே எழுதிக்கணும், டைம் வந்து மார்னிங் 10:02:06 AM சென்னை, ஏன்னா அவர் எங்க இருந்து வேணாலும் கேள்வி கேட்பாரு, நான் ஜோதிடர் சென்னையில இருந்தா அவருக்கு பதில் சொன்னேன், அப்ப சென்னைக்கு தான் போட்டு பார்க்கணும் சரிங்களா. இப்ப நம்ம குமார குலசிங்கம் வந்து ஸ்ரீலங்கால இருந்து இப்ப கிளாஸ் வந்திருக்காரு, அவரு ஸ்ரீலங்கால இருந்து கேட்கிறான்னு சொல்லிட்டு நான் உடனே கொழும்புக்கு போட்டு பார்க்க கூடாது, பதில் சொல்ற ஜோதிடர் எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு தான் போட்டு பார்க்கணும் சரிங்களா. இன்னைக்கு என்ன கிழமை, வெனஸ்டே புதன்கிழமை, இன்னைக்கு தமிழ் நாள் என்னது, ஆணி 30ஆம் தேதி,
ஏன்னா சூரியனோட டிகிரி பார்க்கறப்ப உங்களுக்கு ஒரு எளிய முறை சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதற்காக அது உபயோகமா. சரி, இப்ப ஜாமக்கோள் கிரகம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மீனத்துல இருந்தா ஆரம்பிக்கணும் ஜாமக்கோள், எப்போனாலும் மீனத்துல இருந்தா ஆரம்பிக்க வேண்டும். மீனத்தில் செவ்வாய், அடுத்து மகரத்துல குரு, கூட யமகண்டா வைக்கேன்னு போட்டுக்கோங்க. அடுத்து தனுர்ல புதன், அடுத்து துலாத்துல சுக்ரன் உதயம் கவிப்பு, துலாத்துல சுக்ரன் உதயம் கவிப்பு. அடுத்து கன்னியால சனி மாந்தி குளிகா, இவங்க எல்லாரும் கன்னியால இருக்காங்க. அடுத்து கர்க்கடகத்துல சந்திரன், மிதுனத்துல ராகு, மேஷத்துல சூரியன் ஆரூடம். சரிங்களா, எல்லாரும் வந்துட்டாங்களா? எட்டு ஜாமக்கோளம், ஆரூடம், உதயம், கவிப்பு வந்தாச்சா? கூட என்ன பண்ணிருக்கோம், மாந்தி குளிகா, யமகண்டா, ராகுகாலம். ராகுகாலத்தையும் கண்ணியில போட்டுக்கோம், ஆர்கேன் போட்டுக்கோங்க. அது இன்னைக்கு உண்டான ராகுகாலம் யமகண்டம். சரிங்களா, இப்ப வந்து கோல்சர நிலை கிரகத்தை போட்டுக்கலாம். கோல்சர நிலை கிரகம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது காலையில 10 மணிக்கு லக்னா எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா லக்னால இருந்து வரேன். இந்த கட்டத்துக்கு வெளியே போட்டுக்கோங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கோல்சர நிலைய ராசி கட்டத்துக்கு வெளியே அப்படியே சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே வாங்க. சிம்மத்துக்கு வெளிய கோல்சர லக்னம், கூட சந்திரன். அடுத்து துலாத்துல இது விருச்சிகத்துல கேது, அடுத்து மகரத்துல வக்ரசனி, கும்பத்துல அதிசார வக்ர குரு, ரிஷபத்துல ராகு, மிதுனத்துல சூரியன் புதன், கடகத்துல செவ்வாய், மீச செவ்வாய் சுக்கரன். சரிங்களா, எல்லாரும் வந்தாச்சா? சரி, இப்போ நான் சில டிகிரிகள் மட்டும் சொல்றேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆரூடம் வந்து 15 டிகிரி, சூரியன் வந்து 13.4 டிகிரி, உதயம் 25 டிகிரி, கவிப்பு 15 டிகிரி, சுக்கரன் 13.4, சனி 28.4. சரிங்களா, இப்போ இது வந்து ஒரு உதாரண ஜாதகம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன், இது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு டெமோ காட்டிடுறேன். இது முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு கட்டம் சொல்றேன், அந்த கட்டத்துக்கு நீங்க ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ணி நீங்க சொல்லணும். சரிங்களா, இப்போ இந்த கட்டத்தை நான் எப்படி படிக்கிறதுன்னு சொல்றேன், நான் என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்றேன்றத ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. முதல்ல என்ன பண்ணணும், ஆரூடம் என்பது கேள்வி, உதயாதி என்பது கேள்வியாளர். என்ன முத உதயாதி என்பது கேள்வியாளர்னா, உங்க முன்னாடி வந்து நிக்கிறவரு இல்லாட்டி உங்கள்கிட்ட போன் பண்ணி கேட்கிறவரு அவரு உதயாதிபதி. உதயம் எங்க இருக்கு, துலாத்துல இருக்கு. சரிங்களா, அப்போ உதயாதிபதி யாரு, சுக்கரன் அங்கேயே இருக்காரு. அப்போ அங்க என்ன இருக்கு, கவிப்பு இருக்கிறது. கவிப்பு என்பது மறைக்கப்பட்ட விஷயம் அப்படிங்களா. அப்போ சுக்கரன்னா ஒரு பெண் அப்படிங்கிறது தெரியுதுங்களா? சரி, இது வரைக்கும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆருடம் என்பது கேள்வியை கேட்க தூண்டும், அதுதான் கேள்வி. அப்போ எங்க இருக்கு, மேஷத்துல இருக்கு. மேஷன்னா ராசியோட தன்மை என்னது, அக்னி ராசி, அதனுடைய அதிபதி யாரு, செவ்வாய். சரிங்களா, அங்க சூரியன் உச்சம், சனி மீசம். அங்க என்ன இருக்கு, அஸ்வினி பரணி கார்த்திகை, கேது சுக்கரன் சூரியனோட நட்சத்திரம் இருக்கு. அப்போ சூரியன் வந்து அங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது. அப்போ ஆர்வம் என்பது கேள்வியா, அப்ப சூரியனா தந்தையை குறிக்குமா? அப்போ போன் பண்ணவர் என்ன கேட்கிறாரு, சார் எனது மகன் ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஒன்னும் அமைய மாட்டேங்குது.
சரி, மகனுக்கு தான் அமைய மாட்டேங்குதே, மருமகள் பேர்லயாவது வாங்கலாம் அப்படின்னு அதுவும் ட்ரை பண்றோம், அதுவும் நடக்க மாட்டேங்குது. ரெண்டு பேருக்கே துலா லக்னம் சார், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இதுதான் எக்ஸாக்ட் அவர் சொன்ன வார்த்தை. எனது மகன் வந்து வீடு வாங்கலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான், அமைய மாட்டேங்குது. சரி, அவனுக்கு தான் நேரம் தெரியல, இல்லை யோகம் இல்லை போல அப்படின்ட்டு மருமகள் அவ பேர்ல வாங்கலான்னு சொல்லிட்டு அதையும் பார்க்குறோம், அதுவும் அமைய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியணும், நான் அவருக்கு ஜோதிடம் தெரியல. ஆனாலும் அவரு கேட்கிறார். உடனே நம்ம என்ன சொல்றோம், அவரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் அவராக கொடுக்குறாரு, ரெண்டு பேருக்கே துலா லக்னம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு உதயம் எந்த லக்னத்துல அமைஞ்சிருக்கு, துலாத்துல அமைஞ்சிருக்கா, அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேருக்கே துலா லக்னம்னு சொல்லும்போது உதயத்துக்கு ஆப்போசிட்ல ஆர்வடம் வருது. அப்போ அவர் என்ன கேட்கிறாரு, எனது மகன் அல்லது மருமகள் யார் பேர்ல வாங்கினாலும் ஓகே அப்படிங்கிறார். சரிங்களா, அப்போ அது வந்து கேள்வி. இப்ப நம்ம பதில் சொல்லணும். என்ன, இப்ப கேள்வியாளர் ஆர்வடத்துல சூரியன் இருக்காரு, அதனால அப்பா பிள்ளைக்காக கேட்கிறார். இன்னொன்னு, அந்த ராசியோட அதிபதி செவ்வாய், அவர் வந்து இடம் வீடுக்கெல்லாம் அதிபதி. அப்போ அது சம்பந்தமான கேள்வி, ரைட்டுங்களா. இன்னொன்னு, உதயம் முதல் எத்தனாவது பாவம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏன்னா அந்த பாவத்திற்கு உண்டான கேள்வி அப்படின்றது வரும். அப்போ இவர் என்ன சொல்றாரு, மகன் மகள் ரெண்டு பேர் பேர்லையுமே, மகன் மருமகள் ரெண்டு பேர் பேர்லையும் கூட வாங்கலாம் அப்படின்றார். சரிங்களா, அப்ப அந்த கூட்டு அப்படிங்கிறது வருதுங்களா. சரி, இப்ப நிகழ்கால பிரச்சனைக்கு வருவோம். உதயம் என்பது நிகழ்கால பிரச்சனை. சரிங்களா, முதல்ல பாருங்க, ஆர்வடம் வந்து சுப ஆர்வடமா இருக்கா, சந்திரனோட ராஜ்யத்துல இருக்கா, என கும்பம் முதல் கடகத்துக்குள்ள ஆர்வடம் இருக்கு, அது இருந்தா சுப ஆர்வடம்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி உதயம் வந்து சுப உதயமா இருக்கா, அப்ப முத கேள்வியே சுபமான கேள்வியாக இருக்கிறது. சார், நான் வீடு வாங்கலாமா, நல்ல விஷயம் தானே. சரி, அவர் என்னமோ நல்ல விஷயத்த தான் கேட்கிறார். ஆனா ஜாமக்குள் என்ன சொல்லுது, உதயத்தில் கவிப்பு இருக்க வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டோமா, அப்போ இன்னைக்கு தேதிக்கு அது நடக்காது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆன்சர். ஏன்னா அடுத்து பாருங்க, அந்த முதல் நம்ம டிகிரி போட்டோம் பார்த்தீங்களா, ஆறுடமும் சூரியனும் பாருங்க நெருங்கிய பாகையில் இருக்க, அதனால தான் அவர் வந்து ரொம்ப வேகமாக கேட்குறாரு. சரிங்களா, எனக்கு பிள்ளைக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம், உதயத்தில் குருவோ சுக்கரனோ இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். அது உதயாதிபதியே உதயத்தில் இருக்க, அப்போ அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். சரிங்களா, ஆனா சரிங்களா, அது ஒரு பாசிட்டிவ் சைன். அடுத்து உதயம் தொட இருப்பது எது, அடுத்த புதனை போய் தொடப்போகுது. ஏன்னா உதயம் வந்து கிளாக் வைஸ் போகும், ஜாமக்கோள் வந்து ஆன்டி கிளாக் வைஸா வரும். அப்போ எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப எதிர்காலம் என்ன சொல்லுது, இன்னைக்கு வாங்க முடியல சார், ஏன்னா கவிப்பு இருக்கு, கண்டிப்பா வாங்க கூடாது. சரிங்களா, வாங்கினாலும் பிரச்சனைகள் தான் வரும். அதனால ஏன்னா ஏழுல இருந்து சூரியன் பார்க்குது உதயத்தை, சூரியன் உச்சமாக இருந்தால் கூட துலா உதயத்துக்கு அவர் பாதகாதிபதி. அதனால இந்த காலகட்டத்தில் வாங்குவது உசிதம் அல்ல, நல்லது கிடையாது. சரி, அடுத்து என்ன சொல்றோம், உதயத்தை நோக்கி புதன் வருது. புதன்னா என்ன சொல்லியிருக்கோம், காளி இடம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா, இவங்க வந்து ஆக்சுவலா வீடாவே பார்க்குறாங்க. அப்போ காளி இடம் வாங்கி புது வீடு கட்டுவதற்கு உண்டான வேலை வரும். ஏன்னா கேதுன்னா இப்பதான் சொன்னோம், புது வீடுன்னு சொன்னோம். ஒண்ணு கேது தடையை குறிக்கும், இன்னொன்னு கேது வந்து புது வீட்டையும் குறிக்கும். சரிங்களா, அப்போ இப்போதைக்கு தடை, ஏன்னா உதயத்துல கவிப்பு இருக்கு. அடுத்து கோழ்ச்சர கேது அங்க இருக்கு. என்ன கோழ்ச்சர கேது அங்க எப்ப இருக்கும், மார்ச் வரைக்கும் அங்க இருக்கும், 2021 மார்ச் வரைக்கும் அங்க இருக்கும். அப்போ அது வரைக்கும் ஒரு தடையை உண்டாக்கும்.
சரிங்களா. இப்போ போய் வாங்கினாங்கன்னா என்ன ஆகும், புதன்னா டாக்குமெண்ட் ஒரு வில்லங்க சொத்து தான் அமையும். அதனால அது வேண்டாம். இப்போ அதுக்கு அது உங்களுக்கு இது காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் பிரபஞ்ச சக்தி வந்து உங்களை வாங்க விட மாட்டேங்குது. அதனால் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் போய் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த உதயாதிபதி சுக்கிரன் வந்து ராகுவோட சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காரு சரிங்களா. அப்போ அது ஒரு பிரச்சனையை குறிக்குமா? அடுத்து பாருங்க, நாலாம் இடம் என்பது வீடு வாசல் மனையை குறிக்கக்கூடியது. அந்த பாவத்தையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ உதயத்துக்கு என்ன வருது, நாலாம் பாவம் மகரம் வருது. அங்கே யார் இருக்கா, குரு இருக்கா. ஏன்னா புதனுக்கு அடுத்து உதயம் போய் குருவை தான் தோடும், கோல்சர குரு. அப்போ அது நல்ல சைனா. இன்னொன்று அங்கே ஜாமக்கோள் குருவை தோடுது, வெளியே கோல்சரத்தில் வந்து பக்கர சனி இருக்குது சரிங்களா. அப்போ குரு என்பது பெரும்பணம். இன்னொன்று குரு சனி சேர்க்கை வந்து முகூர்த்தத்தை குறிக்கும். சனினா காலா, குருனா ஸ்பேஸ் டைம், இது ஸ்பேஸ் என்ன. அப்போ டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்றது முகூர்த்தம். அப்போ அங்கே வந்து அது ஒரு வேலையை குறிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு ஒன்று ஜாமக்கோள் சனி எங்கே இருக்குன்னு பாருங்க. ஜாமக்கோள் சனி வந்து அவர் தான் நாலாம் இடத்த அதிபர். அவர் வந்து உதயத்துக்கு 12 இருக்காரு. அப்போ 12 என்பது 6-8-12 வேலைக்காகாதுன்னு சொல்றோமா. அப்போ அது இன்னைக்கு தேதிக்கு நடக்காது. ஆனால் கோல்சர சனி வந்து அங்க இருக்காரு. அப்போ அது வந்து என்ன சொல்லுது, ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆனால் அது வக்கரகதியில் இருக்கிறது. அப்படின்னா இயல்புக்கு மாறான நிலையில இருக்குன்னா அது மறுபடியும் பிரச்சனையான அர்த்தம். ஆனால் இந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவர் வந்து ஐடியா கொடுக்கணும். அப்போ அடுத்த கேள்வி, அவர் என்ன சொல்றாரு, சார் நான் எப்போ சார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன அப்போ எப்போ வாங்கலாம்? இப்போ இது வந்து ஃபேக்ட். ஏன்னா இப்போ வந்து அவருக்கு வந்து எப்போ வாங்கலாம்னு ஒரு ஐடியா கொடுக்கணும். எப்போ ஒரு ஐடியா கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உதயத்திற்கு 12 உள்ள கிரகம், அங்கே உள்ள நட்சத்திர அதிபதி, இவர்கள் வந்து சாதகமான வேலை, கேள்வியாளர் கேட்ட கேள்விக்கு சாதகமான வேலையை செய்வார்கள் அப்படின்னா, அவர் 12 உடையவர், அவர் 4 அதிபதி 12 இருக்காரா, சரி. அப்போ குரு தசா புத்தி வரணும். அடுத்து அங்க வந்து என்ன இருக்கு நட்சத்திரம், சூரியன் சந்திரன் செவ்வாய், 3 பேரோட நட்சத்திரம் இருக்கு. அப்போ இவர்கள் வந்து தசாபுத்தியாக வரணும். யாரால பார்த்துக்கோ, சனி சூரியன் செவ்வாய் சந்திரன், இவங்க வந்து தசாபுத்தியாக வரக்கூடிய காலம். அது எப்பேன்னு சொல்லலாம்னு கேட்கறக்காக தான் அவருடைய ஜனன கால ஜாதகத்தை கேட்டோம். அவர் சொன்னே நானே பார்த்துக்கிறேன்ட்டு. சரி, இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு பதில் கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லணும் இல்லையா. அப்போ என்ன சொன்னோம், இந்த சனியும் குருவும், இப்போதைக்கு குரு வந்து அதிசார வக்கரத்தில் இருக்குது, சனி வந்து வக்கரத்தில் இருக்கா, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அக்டோபர் 18 நிவர்த்தி ஆகிடுறாங்க. சனியும் வக்கர நிவர்த்தி ஆகிடுது, குருவும் அதிசாரத்துலேருந்து மாறத்துக்கு வந்து வக்கர கதி நிவர்த்தி ஆகிடுது. அப்போ அது வரைக்கும் இது வாங்க செய்யக்கூடாது. அதை மீறி செஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனைகள் தான் வரும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் அக்டோபர் 18 பிறகு சனியும் குருவும் வக்கர நிவர்த்தி ஆகட்டு, என்ன பார்த்து ட்ரை பண்ணுங்க, ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கு. அதை சொல்லும்போது நீங்கள் சில விஷயங்களை சேர்த்து பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 18 வந்து சனி குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆகும். ஆனால் ஃபாலோடு பை நவம்பர் 4 வந்து தீபாவளி. தீபாவளி என்ன வரும், அமாவாசைக்கு தான் தீபாவளி வரும். அப்போ அது ஒரு வளர்புறையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 18 நவம்பர் 4 ரொம்ப வித்தியாசமா இருக்கும், 2 தான். அதனால அக்டோபர்ல தீபாவளி வரட்டும், அமாவாசை முடிஞ்ச உடனே
அந்த வளர்புறையில பாருங்க நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லி கைடன்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா, இதுதான் இதனை பார்க்கக்கூடிய முறை. சரிங்களா, இப்ப என்ன பண்றேன், இன்னொரு சார்ட் கொடுக்குறேன். இதை என்ன பண்ணணும், இதே முறையில நீங்க இப்ப முயற்சி செய்யணும், ஒவ்வொருத்தரா அன்மியூட் பண்ணி சொல்லணும். சரிங்களா, சரி முதல் கட்டத்தை சொல்றேன், எழுதிக்கோ. ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. என்ன டேட் வந்து 4/5/2021 8:47 PM திருநெல்வேலி. சரிங்களா, இது அங்க சொல்லப்பட்டது. ஓகே, இப்ப வந்து ஜாமக்கோள் கிரகம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மீனத்துல சூரியன், மகரத்துல செவ்வாய் ஆரூடம், தனுர்ல குரு, விருச்சிகத்துல கவிப்பு குளிகா, துலாத்துல புதன் மாந்தி, கன்னியால சுக்கிரன், கடகத்துல உதயம் சனி யமகண்டா, மிதுனத்துல சந்திரன் ராகுகாலம் ஆர்கே, மேஷத்துல ராகு. ஜாமக்குள் முடிஞ்சதா, கோல்சர நிலை அன்னைக்கு தேதிக்கு அந்த டயத்துக்கு கோல்சரம் எழுதிக்கும். லக்னால இருந்து வரேன், விருச்சிக லக்னம் கூட கேது, வெளியே எழுதுங்க, என்ன கட்டத்துக்கு வெளியே எழுதிக்கோங்க. மகரத்துல சனி, கும்பத்துல குரு சந்திரன், மேஷத்துல சூரியன், ரிஷபத்துல சுக்கிரன் புதன் ராகு, மிதுனத்துல செவ்வாய். சரிங்களா, டிகிரி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆறுடம் வந்து 12 டிகிரியில இருக்கு, செவ்வாய் 6.3 டிகிரியில இருக்கு, சனி 19 டிகிரியில இருக்கு, உதயம் 1 டிகிரியில இருக்கு. சரிங்களா, அதனால் ஆறுடம்னு சனி சொன்னது வந்து டிரான்சிட் சனி, அதனால முன்னாடி டீன் போட்டுக்கோங்க, சனிக்கு முன்னாடி டீன் சொல்லி போட்டுக்கோங்க. ஜே அப்படின்னு போட்டால் ஜாமக்கோள் கிரகம்னு அர்த்தம், டி 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 ஃபார் டெம்பிள் அப்படின்னு போட்டோம்னா டிரான்சிட் பிளானட்னு அர்த்தம், கோள்சர நிலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அடுத்து உதயம் வந்து 1 டிகிரி, அடுத்து இது ஜாமக்கோள் சனி 6.3 டிகிரி, அடுத்து வந்து செவ்வாய் சாரி யமகண்டா, யமகண்டா வந்து 20 டிகிரி. சரிங்களா, இப்போ வந்து இதற்கு நீங்கள் ஒவ்வொருவராக ஆளுக்கு ஒரு பாயிண்ட். சரிங்களா,